என்னன்னா வந்து நம்ம கொரோனா பீரியட் இருந்தனால நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு கேட்ஸ்னால. அப்ப இந்த வருடம் வந்து கொஞ்சம் பல விடயங்களை வந்து புதுசு புதுசாக கொண்டு வரணுன்ற உத்வேகத்தோட சேர்க்குள்ள இருக்க நிறைய பேர் வந்து உதவிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா சேரிட்டி டீம்ல இருந்து சூர்யா வந்து இதை தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு. அவர் நிறைய ஐடியாஸ் கொண்டு வருவாரு. ஸோ இதை நான் ஸ்டார்டிங்ல சொல்றப்ப இதான் ஒர்க் அவுட் ஆக மாட்டோமெல்லாம் யோசிச்சு வந்தாங்க. ஆனா வந்து அடுத்தடுத்து பண்றப்ப அதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேட்ஸ் வந்து எப்பயுமே வந்து முழுக்க முழுக்க ஆதரவு இருக்கும் ஏதாவது எந்த விதத்தை கொண்டு வந்தாலும். அந்த விதத்துல இந்த நிகழ்வு ஒன்று மிக சிறப்பாக அமையத்துக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. கலர்ஸ் பர்ன் பண்ணி வந்திருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நாள் நாங்கள் கேக் வைக்கணும் தான் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை முறையை மாறி போயிருக்கு. அதனால் உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது வந்து நம்ம தமிழ் கொண்டு போகணுன்றதுதான் இந்த ஹைக்கோடைய முதல் நோக்கம். அதே போல் வந்து கேட்ஸில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயங்களை கொண்டு வரணும் ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த கேட்ஸ் ஹைக்கிங் ட்ரையல்ஸ் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து உங்கள் கருத்தை போடுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு விரும்புகிறோம். அதே போல் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உங்கள் ஆதரவு இருக்கிறது ரொம்ப நன்றி, வந்ததுக்கு மிக மிக நன்றி. இதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், கம்யூனிட்டிக்கு நிறையா பேர் போகட்டும், ரீச் ஆகட்டும். உடல் ஆரோக்கியத்தை பிறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம். இந்த இந்த கேட்ஸ் ட்ரையலை பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலி. ஸோ சூர்யா சொல்லுவார். எனக்கு செயற்குழு வந்து இப்போ சித்து வந்திருக்காரு, சுரேஷ் வந்திருக்காரு, வச்சலா வந்திருக்காங்க. இது வந்து ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்றத அவர் சூர்யா அடிக்கடி சொல்லுவார். ஒரு குடும்பமாக நம்ம சேர்ந்து செய்யணும் கேட்ஸுன்ட்டு. இதே போல் நிறைய பைக்கே வாக்கெலாம் கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அது பெரிய அளவில் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்பயும் போல உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும், தொடர்ந்து கொடுங்க. நான் ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெயில் நேரத்தில் இறங்கி வந்துடும். நன்றி சூர்யா, நீங்கள்